வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மரணமாஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஆஃபர் ட்ரிக் தான் பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கோட ப்ரூஃப் காட்டிடுறேன். சரி, டே ட்ரிக்கெலாம் போடுறியடா, இதுக்கு ஒரு ப்ரூஃப் போடுறா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃபை காட்டிடுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரிஜினல் ஐடியெலாம் ஒரிஜினல் ஐடியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 29 ரூபா ஆஃபர் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆம் தேதி தான் இந்த வீடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது எப்போ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், டேட்டை பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 12 மணியில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, வாய்வர் ரொம்ப வளர்த்து இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கெஸ்ட் ஐடி நிறையா கெஸ்ட் ஐடி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு கெஸ்ட் ஐடியும் ஓப்பன் பண்ணி அதுலேயும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். கெஸ்ட் ஐடியில் போயிடலாம். ஸோ கெஸ்ட் ஐடியில் 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கான ரீசன் சொல்கிறேன், அது வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 29 ரூபா ஆஃபர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டேட்டும் பார்த்துக்காங்க, 3ஆம் தேதி அதே 12 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஆஃபர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்டே ஆரம்பித்தேன் ரெக்கார்ட் பண்ணுறதே. ஓகேங்களா, இப்போ வந்து வேறு ஒரு கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆஃபர் கிடையாது. இது எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 ரூபா ஆஃபரை கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்றுமே கிடையாது, கிளாசிக் மேட்சை போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக கில் அடிக்கணும். ஓகேங்களா, அதிகமாக கில் அடித்து நீங்கள் பூயா அடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு 10 ரூபா ஆஃபர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 19 கில் பண்ணியிருக்கேன் கிளாசிக்கில். ஸோ 19 கில் பண்ணிவிட்டு இப்போ நான் வெளியே வரேன். இதில் இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 29 ரூபா ஆஃபரோ இல்லை 10 ரூபா ஆஃபரோ கண்டிப்பாக வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம ட்ரிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். 19 கில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பையன் துள்ளி குதிக்கிறான். ஓகே ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு லெவலப் இது கொடுக்குறானுங்க. சரிங்களா, ரிவார்டு கொடுக்குறாங்க, ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 29 ரூபா ஆஃபர் வந்திருக்கு, வேறு லெவலில் ஆஃபர் தான். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட்டு. ஸோ இந்த 300 டைமண்ட் கெஸ்ட் ஐடிக்கு வந்து நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒன்றும் கிடையாது, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 ஆஃபரை போட்டு டைமண்ட் சேர்த்து வச்சுட்டு இதிலிருந்து உங்களுக்கு குரோனோவோ இல்லாட்டி அலாக்கா இது எது வேணுமோ இதிலேருந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஐடிக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே ப்ரூஃபும் காட்டிட்டேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டிட்டேன். ஸோ இந்த ட்ரிக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாது, உங்களோட பர்சனல் ஐடியே எடுத்துகிட்டு போய் தினமும் ஒரு கிளாசிக் மேட்ச் போட்டு அதிகமாக கில் அடித்து ஒரு பூயை அடிச்சிருங்க. ஸோ தினமும் வரல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா ஆஃபரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற கண்டிப்பாக வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒர்க் ஆச்சு, 3 ஐடிக்கு ஒர்க் ஆச்சு, உங்களுக்கு 1 ஐடிக்கு ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாராவது கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நான் வீடியோவில் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அந்த கமெண்டை படிச்சிடலாம். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா முரளி முரளி அப்படின்றவர், அண்ணா யூ கேன் அச்சீவ், அண்ணா மை சப்போர்ட் ஆல்வேஸ் யூ, ஆல்வேஸ் வித் யூ அண்ணா, வி லவ் யூ அண்ட் வி சப்போர்ட் யூ அண்ணா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லவ் யூ டூ ப்ரோ, தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா 200K இல்லை 300K அடிக்கிறோம். ஸோ இந்த 2 மந்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 200K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது நல்லா மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கப்படும். ஓகேங்களா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.